சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு அதை காமிச்சாங்கன்னா ரெண்டு டெம்பர் லெஸ் வாங்கினாங்கன்னா வெறும் ஒன் குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இல்லை. கம்மியாக கொடுக்கறனால குவாலிட்டிலாம் எதுவும் இல்லை, டிஸ்பிளேவும் மாத்திரம் வாரண்டி டிஸ்பிளே இருக்கும், வாரண்டி இல்லாத டிஸ்பிளேவும் இருக்கு. ஓகேங்களா, வாரண்டி டிஸ்பிளேல இன்கேஸ் எதுனா ஒரு ப்ராப்ளம் அதுவும் ஆட்டோமேட்டிக் தண்ணி படாமல் ப்ரோக்கன் ஆகாம. ஓகேங்களா, வாரண்டின்னு எப்படி வேணா மாத்திப்பாங்கன்னு அப்படி இல்லை. எங்களுக்கு இந்த சர்வீஸ் பத்தி தெரியல, நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் அண்ணா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து கால் பண்ணதோட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்களா நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். அது ஒரு லைஃப் டைம் ஆஃபர் கொடுக்குறாரு, யாருமே லைஃப் டைம் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. இந்த தேதி வரைக்கும் இல்லை இந்த மாதம் இந்த வருஷம் அப்படின்வாங்க, லைஃப் டைம் ஆஃபர் யாரும் தர மாட்டாங்க. ஸோ இதை வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணிக்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்கிற நம்ம சோழன் மொபைல்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து டிஸ்பிளேலாம் உடஞ்சிச்சுன்னா டிஸ்பிளே மாற்ற தேவையில்லடா தம்பி, வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணுறோம், ஸோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்கிற ஓல்டு ஆர்டிஓ ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆர்டிஓ இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் மொபைல்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னா டிஸ்பிளே மாற்ற தேவையில்ல, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் பிளான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட இன்ட்ரோ வந்து அவங்களுக்கு மக்களுக்கு. வணக்கம், நான் இங்கே கேகே நகரில் வந்து சோழன் மொபைல்ன்ற ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்ணிட்டுருக்கேன். கடந்த 6 வருஷமாக வச்சுருக்கோம் அந்த மொபைல் ஷாப்பை. நீங்கள் டிஸ்பிளேவோ சேர்த்து மாற்றும் போது 3000-4000 வராது. நீங்கள் வெறும் கண்ணாடியோட மாற்றும் போது உங்களுக்கு 700-800 முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிளாஸ் மாற்றுறோன்னா எவ்வளோலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? 400 வரும், ஏன்னா மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் 400 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டிஸ்பிளே மாற்ற போனாலே 1200 வரைக்கும் வரும். அதாவது என்னது, நீங்கள் 400 கொடுத்து மாற்றிட்டு போகிற ஒரு டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே நல்லா இருந்தால் அந்த கண்ணாடி மட்டும் இது இருந்தால் நீங்கள் 400 முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் அதை நீங்கள் டிஸ்பிளே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400+1800 பார்த்தீங்கன்னா இன்னும் 1400 எக்ஸ்ட்ரா போடுவீங்க. அப்போ 1800 உங்களுக்கு காஸ்ட் ஆகும். நீங்கள் இதை வெறும் 400 முடிச்சுட்டு போயிடலாம். பட் இதை மாற்றும் போது குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி அப்படிலாம் மாறுமா? நீங்கள் உங்களோட டிஸ்பிளே ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி 100% கூட மாறாது. நீங்கள் ஒரிஜினல் முதல்ல புதுசாக மொபைல் வாங்கும் போது என்ன குவாலிட்டி இருந்ததோ, என்ன டச் சென்சிட்டிவ் இருந்தோ அதே சென்சிட்டிவ் தான் வரும். ஒரு இதுவும் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்சிடி எல்இடி எல்லா டிஸ்பிளேக்குமா இல்லை ஏதாவது? அப்படி இல்லைப்பா, எந்த டிஸ்பிளே இருந்தாலும் ஒரிஜினல் குவாலிட்டி என்னவோ அந்த குவாலிட்டி அப்படி தான் வரும். எல்சிடியோட குவாலிட்டி என்ன குவாலிட்டி கொடுத்துருந்தானோ கம்பெனியில் 100% அதில் வந்து 1% கூட காம்ப்ரமைஸ் ஆகாது. ஓகேங்களா, பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இது லைஃப்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் கீழே போடாமல் தண்ணி படாமல் வச்சுருந்தா இந்த ஃபோனை அவ்வளோ சீக்கிரம் போட்டு வாய்ப்பே இல்லை. யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு ஃபோன் ப்ராப்ளம் வருதுன்னா கீழே போகிறது தண்ணி போகிறது அவ்வளோதான். கீழே போகிறதுனால பொருள் போகிறதுனா மாற்றுறீங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஹேண்டில் வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோன்லாம் வந்து 3-4 இயர்ஸ்க்கு அப்படியே தான் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் இது மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை நிறைய பண்ணுறீங்களா? நம்ம அக்சசரிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டெம்பர் கிளாஸ் பண்ணுறோம். டெம்பர் கிளாஸ் குவாலிட்டியான டெம்பர் கிளாஸ் தான் நம்ம பண்ணி தந்துருக்கோம். ஓகேங்களா, வெளியே வந்து நம்ம பண்ணுற டெம்பர் கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 150 200-250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வெறும் 99 தான் பண்ணித்தரோம், 99 தான் பண்ணித்தரோம். எந்த புது கஸ்டமராக இருந்தாலும் சரி, பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி, 99 தான் பண்ணித்தரோம். அதே டெம்பர் கிளாஸ் வந்து ரெண்டு டெம்பர் கிளாஸாக வாங்கினா 150 பண்ணித்தரோம். இந்த 150 ஏன் பண்ணுறேன்னா ரெண்டாக பண்ணான்னு அது உங்களோட சேனலுக்காண்டி, உங்கள் சேனல் பேரை வந்து சொல்லிவிட்டு ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதை காமிச்சாங்கன்னா ரெண்டு டெம்பர் கிளாஸாக வாங்கினாங்கன்னா வெறும் 149 உங்களுக்கு பண்ணி தரலாம். ஆனால் கம்பல்சரி உங்களோட சேனலை காமிச்சிருக்கோம், இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைனா ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கினா 99. ஆனால் டெம்பர் கிளாஸை கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பாக்ஸை தான் வாங்கி வச்சுருப்போம், எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள் கையில் பாருங்கள், ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 pieces கிட்ட வரும். எல்லாமே ஒரே மாடல் தான். ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஏன் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறோம்னா டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலேருந்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்குறோம்.
பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீங்க அதை டபுள் நைன் தரீங்க. ஆமா இதுதான் நான் டபுள் நைன் தரேன். இதை தான் வெளியே வந்து 150ல இருந்து 250 வரைக்கும் போறாங்க. இன்னொரு ஆஃபரும் கொடுத்துருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அவர்கிட்ட காட்டினீங்கன்னா ரெண்டு டெம்பர் கிளாஸ் வந்து 149 தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா இருக்கு பாருங்க இதுலேயும் சூப்பர் இதாக இருக்குது. இதுலேயும் சூப்பர் இதாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே ஒரே பிராண்டு ஒரே குவாலிட்டி தான். நீங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் காம்போவில் போகிறதுக்கு. ஸோ அந்த காம்போ ஆஃபர் வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்தது இப்போ நம்ம வந்து அந்த ப்ராசஸ் எப்படி நாங்கள் நம்ம பார்க்கலாமா? கிளாஸ் மாத்திரம் கிளாஸ் பார்க்கலாம். ஆனால் நம்ம டிஸ்பிளேவும் மாத்திரம் வாரண்டி டிஸ்பிளே இருக்கும், வாரண்டி இல்லாத டிஸ்பிளேவும் இருக்குது. ஓகேங்களா? வாரண்டி டிஸ்பிளேல இன்கேஸ் எதுனா ஒரு ப்ராப்ளம் அதுவும் ஆட்டோமேட்டிக் தண்ணி படாமல் ப்ரோக்கன் ஆகாமல். ஓகேங்களா? வாரண்டின்னொன்னே எப்படி வேணால் மாற்றிப்பாங்கன்னு அப்படின்ல. மேலே இருக்க ப்ரோக்கன் ஆகாமல் இருக்கணும். டிஸ்பிளே மாற்றும் போது ரெண்டாவது உள்ளே எதுவும் தண்ணி படாமல் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பிளாங்க் ஆகிடுச்சு, லைன் வருது, ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு வந்து 3 மந்த் வாரண்டியோடு கொடுக்குறோம். பக்காவாக இருக்கும் குவாலிட்டி. ஓகேங்களா? ப்ரீமியம் குவாலிட்டி தான் பண்ணுறோம் நம்ம. கிளாஸ் மாத்திரத்துக்கு போயிடலாமா? வந்து நம்ம இந்த உடஞ்சிருக்க இந்த கிளாஸ் தான் மாற்ற போகிறோம். இதுதான் செப்பரேஷன் மிஷினு. இது இதை இதில் வச்சு இதை தான் நம்ம கழட்ட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இது ஓசிஏ மிஷினு. நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் கிளாஸை வந்து லேமினேஷன் பண்ணுறது. இந்த மிஷின் தான் வந்து லேமினேஷன் பண்ணும். இந்த மிஷின் லேமினேஷன் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் எடுத்து பபுள் ரிமூவர். இது சின்ன சின்ன பபுள்ஸ் கிபிள்ஸ் எதனா வந்ததுன்னா இதுக்குள்ளே வச்சு தான் வந்து நம்ம பபுளை ரிமூவ் பண்ணுவோம். பபுளை நம்ம இதுக்குள்ளதை வச்சு தான் ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளேவை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஹீட்டிங் செப்பரேட்டாக ஆமாம். இந்த ஹீட் பண்ணோன்னா ஹீட் ப்ராசஸிங் நடக்கும்போது தான் நம்ம வந்து அந்த கிளாஸையும் அந்த டிஸ்பிளேவும் தனியாக பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகேங்களா? இதுவா? இது வந்து ஹீட் ஆல்ரெடி ஹீட்டில் இருந்ததுன்னா போட்டோன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ தான் ஆன் பண்ணுன்றதுனால கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறக்கும் இது ஹீட் லைட்டாக ஆச்சுனா தான் நம்மளால் வந்து அதை எடுக்க முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? இது டெம்பரேச்சர் ஏறுது இப்போ தான். இதில் போட்டு இந்த ஹீட்டில் போட்டு கழட்டுறதுனால வந்து டிஸ்பிளேக்கு எதுவும் ஆகணும்னா ஆகாது. எதுவுமே ஆகாது. டிஸ்பிளேக்கு என்ன ஹீட்டு தேவையோ அந்த ஹீட்டை மட்டும்தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும்.
பார்த்தீங்களா அவ்வளோதான். இதுதான் அந்த கிளாஸ் டிஸ்பிளே ஓகேங்களா. ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது மட்டும் தான் மாற்ற போகிறோம். இந்த கிளாஸை மட்டும்தான் மாற்றதுனால நமக்கு டிஸ்பிளே மாற்ற தேவையில்லை. மாற்ற தேவையில்லை, உங்களுக்கு குவாலிட்டி மாறாது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகமாகாது ஓகேங்களா. நீங்கள் டிஸ்பிளே மட்டும் மாற்றினீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் அதிகமாகும். நீங்கள் எப்படி பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஒரிஜினல் டிஸ்பிளேயோட லைஃப்பும் எக்ஸ்ட்ரா வரும், சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாகும் ஓகேங்களா. உங்களோட ஃபீலும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் மாற்ற போனீங்கன்னா திருப்பி அதே மாற்ற போனீங்கன்னா காஸ்ட்டு மொபைலில் மொபைலோட காஸ்ட் வந்து 40-60% வரைக்கும் சர்வீஸ் சார்ஜில் சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க சார்ஜ் பண்ணி தான் ஆவாங்க. ஆனால் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஆமாம், க்ளூ, அது எல்லாமே க்ளூ. நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்த மொபைல் சர்வீஸ்ன்றது வேறு, இப்போ இருக்க டெக்னாலஜின்றது வேறு. டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு, டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு, நிறைய மிஷினஸும் வந்துருச்சு. மேனுவலுக்கு கொஞ்சம் கம்மியாக, இதெல்லாம் முதல்ல கையில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம என்னன்னா லிக்விடை ஊற்றிட்டு எடுத்து காமிப்பாங்க. அந்த லிக்விட் போடும்போது இந்த மாதிரி எடுக்கும்போது டிஸ்பிளே எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. அதில் ஏர் இருக்குது, அந்த டிஸ்பிளே நகர விடாமல் வந்து அந்த செப்பரேட்டர் ஏர் வந்து இதில் ஹீட்டும் வரும் ஏரும் வரும். நகர்ந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாகும், வேலை பிடிக்கிறதுக்கு. ஆமாம், இப்போ பிடி நான் ஒரு நகர்ந்ததுன்னா டிஸ்பிளேக்கு இதுவாகும். இப்போ இது வந்து இப்போ புதுசாக ஒருத்தங்க வராங்க, இல்லை புதுசாக பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக இப்போ புதுசாக வந்து ஒருத்தங்க இது வந்து மொபைல் சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்தால் கண்டிப்பாக கற்றுத்தரலாம். ரெண்டாவது, அவங்க கற்று தந்துட்டு ஷாப் வைக்கணும்னா கூட நம்ம வந்து 100% அவங்க கூட இருந்து ஷாப்பு வச்சுட்டு ஓகேங்களா. ஒரு ஷாப் எப்படி ரன் பண்ணணும், ஒரு ஷாப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எங்கே ஸ்டாக் எடுக்கணும், எங்கே எடுத்தால் கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல குவாலிட்டி இருக்கும், எந்த இடத்துல குவாலிட்டி இருக்காது, அதை முதற்கொண்டு எல்லா டேட்டா பேஸும் அவங்களை பண்ணி கொடுத்துட்டு நம்ம வருவோம். இன்கேஸ் திரும்பி எதனா ஃப்யூச்சரில் எதனா ப்ராப்ளம் என்னென்னா ஃபுல் 100% நம்ம சப்போர்ட் பண்ணலாம். க்ளீன் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னென்ன? அடுத்த ப்ராசஸ் இதில் கிளாஸ் ப்ரேஸ் பண்ணுறது தான். கிளாஸ் வந்து இது தான், இது வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஓசியை ஒட்டுற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு ஓசியை ஷீட்டே இதிலே வந்துடும். அதனால் நம்ம ஓசியை ஒட்ட தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே எடுத்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இதில் க்ளூ ஷீட்டு மாதிரி வரும், அதை தனியாக காமிச்சிடுறோம். க்ளூ வந்து தனியாக போட்டு இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஷீட்டு தனியாக வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வர்றது தான், இது இன்னொரு மாடலோடது சேர்ந்து வர்றது தான் ஓகேங்களா. அந்த க்ளூ வந்துடும். இப்போ இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்லாம் அப்படி தான் வருது. தனியாக நம்ம வந்து தனியாக ஃபஸ்ட்லாம் வந்து முன்னாடியெலாம் வந்து தனியாக ஃபஸ்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்பிளேல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம். இப்போ அப்படி இல்லை, இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். அது கூடவே இருக்கு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் பேஸ்ட் பண்ணுறோம். இதுதான் மிஷின், ஓசிய மிஷின். இதில் வச்சனா இது ரெண்டுத்தையும் வந்து ஹீட் பண்ணி லேமினேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. லேமினேட் பண்ணிடும் ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக லாக் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனவொடனே எடுத்து நம்ம அது உள்ளே வைக்கணும். ரிலீஸ் ஆனால் அது ஓப்பனே பண்ண முடியும். ஓப்பன் பண்ணும்போது பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. முன்னாடி காமிக்கும்போது டிஸ்பிளே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது பேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன பபுள் கிபுள் எதனா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதோ இருக்கிற மிஷினில் போடணும். இது ஒரு கூலிங் மிஷின். இது உள்ளே வச்சுட்டு லாக் பண்ண உடனே டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். டைமிங் ஓடுது பாருங்க. நம்மளுக்கு என்ன டைமிங் வேணுமோ அந்த டைமிங் இப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம், இல்லை பபுள்ஸ் அதிகமாகனா ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணலாம் டைமிங். டைமிங் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 15 செகண்டில் இருக்கா? 15 செகண்டில் இருக்குது ஓகேங்களா. ஆனால் 15 செகண்ட் நம்ம போகிறது தேவையில்லை. இது ஒரு 2-3 நிமிஷம் போட்டால் ஒரு 2 சின்ன பபுள்ஸ் தான் இருக்குது. 2 சின்ன பபுள்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம 15 நிமிஷம் போகணும்னு அவசியம் கிடையாது. இதில் போட்டு எடுத்தனா இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸிங்கான கூலிங் ஆச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், லைஃப் வரும்.
நம்ம லேமினேஷன் பண்ணிட்டு இதில் ஒரு 2-3 நிமிஷமாச்சும் போட்டால் தான் வந்து பக்காவாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து லேமினேஷன் பக்காவாக இதுவாகும். ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் இறங்கினா தான் இதையும் ஓப்பன் பண்ண முடியும். ஏர் ப்ரெஷர் ஓப்பன் ஆகாமல் இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? இப்போ ஃபுல் ஏர் ப்ரெஷர் போட்டோம், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஏர் ப்ரெஷர் போச்சு ஆட்டோமேட்டிக்கு. பாருங்கள் உள்ளே கூலிங்காக இருக்கும், உள்ளே கை வச்சா கூலிங்காக இருக்கும், ஹீட்டாக இருக்காது. கூல் பண்ணுறது இது, ஏன்னா அது ஹீட் லேமினேட் பண்ணுறது. அதை ஹீட் பண்ணோன்னா ம் இதை வந்து அப்படியே கூல் பண்ணுறது. பாருங்கள் ரெண்டு சின்ன ஒரு சின்ன இது இருந்தது. முதல்ல நான் காமிக்கும் போது, நான் முதல்ல காமிக்கும் போது எப்படி இருந்தது பாருங்கள். ஒரு பபிள்ஸ் கூட இல்லை, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஸ்பிளேயில் பழைய கிளாஸு, இப்போ வந்து புது கிளாஸ் மாற்றிருக்கோம். புது கிளாஸ் மாற்றினோடனே இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். புது ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புது டிஸ்பிளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அண்ணன் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் சொன்னார். ஸ்டார்டிங் 400 ஸ்டார்ட் ஆகும். 400 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 400 ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் வந்து டெம்பர் கிளாஸ்லாம் அண்ணன் வந்து ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன்னா நீங்கள் டிஸ்பிளே மாற்ற போனீங்கன்னா 2000 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 வந்து மாற்றி தராங்க. இது வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டாக பண்ணித்தராங்க. இது வந்து நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து உடஞ்சிட்டாலே ஐயோ டிஸ்பிளே உடஞ்சிச்சு அப்படின்றதான் எல்லாருமே யோசிப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி தேவைப்படும், அவங்களுக்குலாம் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்றது. ஸோ நம்ம அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட சேனலில் சொல்லுங்கள், ரொம்ப சீப்பாக பண்ணித்தருவார். அது அவர் வாய்ப்பாக இங்கே பாருங்களேன். உங்களோட சேனல் பேரை சொன்னாங்கன்னா கம்பல்சரி 10-20% டிஸ்கவுண்டோட பண்ணித்தரேன். ஓகேங்களா? அது கிளாஸ் மாற்றுறதா இருந்தாலும் சரி, டிஸ்பிளே மாற்றி தரதாலும் சரி, நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுனால வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது. குவாலிட்டி உங்களுக்கு பக்காவாக இருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டி தான். ஓகேங்களா? உங்களுக்கு வித்தவுட் வாரண்டி டிஸ்பிளேவும் இருக்குது, வித் வாரண்டி டிஸ்பிளேவும் இருக்குது. அது உங்களோட சஜஷன். ஆனால் உங்களுக்கு வித்தவுட் வாரண்டி டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆனால் வித் வாரண்டி டிஸ்பிளேல உங்களுக்கு கண்டிப்பாக பர்சன்டேஜ் பண்ண முடியும், 10-20%. அது ஏன் 10-20%னா உங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி. பெரிய மாடல்னால் 20%, சின்ன மாடல்னால் 10%. ஓகேங்களா? ஆனால் வந்து தம்பியோட சேனலை வந்து நீங்கள் என்ன பார்த்துருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும். இதை மட்டும் நீங்கள் காமிச்சிங்கன்னா போதும். உங்கள் ஃபோனில் கொண்டு வந்து நாங்கள் சொன்ன எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணி தந்துடலாம். இதுக்கு வந்து இந்த நாள் வரைக்கும் ஆஃபர், அந்த நாள் வரைக்கும் ஆஃபர்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாக் கல்யாணம் திருப்பி ஸ்டாக்கை போடுவோம் டெம்பர் கிளாஸ். அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது, லைஃப் டைம் ஆஃபர் இது வந்து. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள். அண்ணன் வந்து இது மட்டும் பண்ணலை, ஸோ அக்சசரிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே மாற்றுறாங்க. டிஸ்பிளே நீங்கள் கேட்டிருப்பீங்க, வாரண்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வேணும், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல சொன்னீங்கன்னா அண்ணன் அதுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட சேனல் பேரை சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் வேறு பண்ணலன்னாரு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் புதுசாக மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், எங்களுக்கு இந்த சர்வீஸ் பற்றி தெரியல, எங்கள் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் அண்ணன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இவரோட இவரை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவரோட காண்டக்ட் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட அட்ரஸு, லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து இதில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து கால் பண்ணதோட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்களேன்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? கால் பண்ணிங்கன்னா ஒர்க்கில் இருக்கும்போது எடுக்க முடியாது சில நேரத்தில், அதனால் தப்பான செய்ய. உங்களோட இதுவும் நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்குது, என்ன காஸ்ட் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும், ஓகேங்களா, என்ன குவாலிட்டி வேணும் உங்களுக்கு, வாரண்டி வேணுமா, வித்தவுட் வாரண்டி வேணுமா, இல்லை கிளாஸ் மாற்றணுமா, கிளாஸ் மாற்றும்போது என்ன மாடலு, நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு வேணுமா, அரேஞ்ச் பண்ணுறோம்னா பண்ணி தந்துடுவேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் மெசேஜே போடுங்க, மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான், நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம எல்லோட சேனல் எவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காரு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கிரவுண்டு கேகே நகரில், ஆர்டிஓ ஓல்டு கிரவுண்டு ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆர்டிஓ கிரவுண்ட் தெரில அப்படின்னா பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் தெரியாதவங்க இருக்க மாட்டிங்க. ஸோ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஆர்டிஓ கிரவுண்டு. ஆர்டிஓ கிரவுண்ட் வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்க. அதுவும் லைஃப் டைம் ஆஃபர் கொடுக்குறாரு, யாருமே லைஃப் டைம் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க.
இந்த தேதி வரைக்கும் இல்லை இந்த மாதம் இந்த வருஷம் அப்படின்வாங்க. லைஃப் டைம் ஆஃபர் யாரும் தரமாட்டாங்க. இதை வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணிக்க. டெம்பர் கிளாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃபரில் தரேன்னு காம்போவாக நீங்கள் ரெண்டு டெம்பர் கிளாஸ் வாங்கினீங்கன்னா 149 தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. மிஸ்டர் டேவிட் மணி தம்பியோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு அதை எத்தனை வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆஃபரும் சொன்ன ஆஃபரு இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தரேண்ணா.